சென்னை அடுத்த பொன்னேரி அருகே வீச்சூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவரான அதிமுக பிரமுகர் கடந்த ஆண்டு வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் கொலைக்கு திட்டம் தீட்டிய ஊராட்சி மன்ற தலைவர் 5 மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார். தலைமறைவாக இருந்தவர் சிக்கியது எப்படி? சென்னை பொன்னேரியை அடுத்த மணலி புதுநகர் அருகே விச்சூர் முதல்நிலை ஊராட்சி உள்ளது. இதன் தலைவராக சங்கர் என்பவரும் துணைத் தலைவராக வைதேகி என்பவரும் இருந்து வந்தனர். இந்நிலையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வைதேகியின் கணவரான அதிமுக பிரமுகர் சுமன் கடந்த ஆண்டு அக்டோபர் 2 விச்சூரில் கூலிப்படையினரால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த 8 மணலி புதுநகர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதையடுத்து கணவர் சுமனின் கொலைக்கு விச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர்தான் காரணம் என்றும் அவரை கைது செய்ய வேண்டுமெனவும் கூறி வைதேகி மணலி புதுநகர் காவல் நிலையம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் புகார் மனு அளித்ததுடன் உறவினர்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற தலைவர் சங்கருக்கும் கொலை செய்யப்பட்ட சுமனுக்கும் இடையே அவ்வப்போது சண்டை இருந்து வந்துள்ளது. கொலை நடந்த நாள் முதலே சுமன் கொலைக்கு சங்கர்தான் காரணம் என்றும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று வைதேகி தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய கந்தன் என்பவரை கடந்த ஜனவரி 1 காவல்துறையினர் கைது செய்தபோது கொலைக்கு முக்கிய காரணம் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர்தான் என வாக்குமூலம் அளித்தார். கடந்த 5 ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் தஞ்சாவூரில் அவர் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற தனிப்படை போலீசார் சங்கரை கைது செய்து பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் 5 பிறகு முக்கிய குற்றவாளியான ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.